மூன்றாம் வகுப்பு பருவம் இரண்டு திருக்குறள் கதைகள் அன்பெனும் அருங்குணம். அழகிய ஒரு காட்டில் பெரிய மரம் ஒன்று இருந்தது. அம்மரத்தில் பறவைகளும் விலங்குகளும் வாழ்ந்து வந்தன. அங்கு இருந்த கரடி மட்டும் சேட்டைகள் பல செய்து வாழ்ந்தது. பறவையின் கூட்டை எட்டி பார்க்கும் குஞ்சுகள் என்றும் பாராமல், இதோ உங்களை தூக்கி எறிகிறேன் பாருங்கள் என்று கூட்டை பிய்த்து எறியும். குரங்குகள் வந்தால் தங்கவே இடம் தராமல் துரத்தி விட்டுவிடும். சில சமயங்களில் குட்டி குரங்குகளின் தலையில் குட்டு வைக்கும். அவை தலை வீங்கி அழுவதை பார்த்து சிரிக்கும். இவ்வாறு யாரிடமும் அன்பு காட்டாமல் வெறுப்புடனே நடந்து கொள்ளும். அதனால் பறவைகளும் குரங்குகளும் வேறு மரத்திற்கே சென்றுவிட்டன. ஒரு முறை வேடன் ஒருவன் விரித்து வைத்திருந்த வலையில் எதிர்பாராமல் கரடி சிக்கிக் கொண்டது. அது காடே அதிரும் வகையில் சத்தமிட்டு அலறியது. வேடன் விரித்த வலையிலிருந்து தன்னை காப்பாற்றும்படி கதறியது. ஆனால் ஒருவரையும் காணோம். தான் யாரிடமும் அன்பு காட்டாமல் இருந்ததுதான் இந்த நிலைமைக்கு காரணம் என்பதை உணர்ந்து ஓவென அழுதது. இவ்வேளையில் கரடியின் சத்தம் கேட்டு அங்கு வந்த பறவைகள் வேடனை கொத்தி கொத்தி துரத்தின. குரங்குகள் வலையை பீத்து காப்பாற்றின. அன்று முதல் கரடி தன் தவறை உணர்ந்து எல்லாரிடமும் அன்பு செலுத்தத் தொடங்கியது. குழந்தைகளே, நாமும் எல்லாரிடமும் அன்பாக நடந்து கொள்வோம். என்பு இலதனை வெயில் போல காயுமே, அன்பு இலதனை அறம். எலும்பு இல்லாத உடம்போடு வாழும் புழுவை வெயில் காய்ந்து வருத்துவது போல் அன்பு இல்லாத உயிரை அறம் வருத்தும்.